இந்த இரண்டு திருட்டு திராவிட கட்சிகள் தான் கிறிஸ்துவர்களுக்கு எதிரிகள் என்பதை நீங்கள் பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்க. தன் தகப்பனுக்கு முன்பாக வன்புணர்வு, தன் தம்பிக்கு முன்பாக வன்புணர்வு, அவ்வளவு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்த்துக் கொண்டு அமெரிக்க தேசத்துக்கு சுற்றுப்பிரயாணம் செய்யும் 90% வாழ்கிற கிறிஸ்துவ பெருங்குடி மக்கள் வாழ்கிற அந்த மக்களுக்கு 500 கோடி 10 வருடங்களிலே வளர்ச்சி திட்டம், 10% இருக்கிற அந்த மைத்தி எண்ணத்துக்கு 22,000 கோடி அந்த அரசு கொடுக்கிறது என்றால் அந்த மக்கள் எல்லாம் இந்துக்கள் என்பதை தவிர, அவர்கள் வாக்கு பிஜேபிக்கு கிடைக்கும் என்பதை தவிர வேறு என்ன இருக்கிறது? அங்கே மணிப்பூர்ல என்ன நடக்கிறது? எல்லாரும் பேசினார்களே, அங்கு இருக்கிற மலை வளங்கள் மோடியின் 2 நண்பர்களுக்கு கொடுப்பதற்காக அதற்காக ஒரு சட்டத்தை அவர்கள் போட்டார்கள். அந்த குக்கியின மக்கள் என்பவர்கள் உண்மையான பழங்குடிகள். இந்த மைத்தியின மக்கள் நம்ம ஊர்ல இருக்கிற பிராமணர்கள் மாதிரி, நம்ம ஊர்ல இருக்கிற ஐயர் மாதிரி. முதல் முதலாக தமிழக வரலாற்றிலே இந்த நிகழ்வு நடந்த பிறகு அனைவரும் இதை எப்படி பதிவு செய்கிறார்கள் என்றால், ஏதோ மணிப்பூரிலே ஒரு பழங்குடி, 2 பழங்குடி மக்களுக்கு மத்தியிலே பிரச்சனை வந்துவிட்டது. பழங்குடி மக்கள் என்று பேசிக் கொண்டிருந்த போது குக்கி இன மக்கள் பழங்குடி மக்கள் தான், அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று முதல் முதலாக பேசிய ஒரு மாவீரன் பச்சை தமிழன் செந்தமிழ் சீமான் தான் என்பதை இந்த மேடையிலே நான் பதிவு செய்யாவிட்டால் நான் கிறிஸ்தவனாய் இருப்பது பிறந்தது எனக்கு பலன் இல்லை. ஏனென்றால் அரசியல்வாதிகளுக்கு மதத்தை சொல்வதற்கு கொஞ்சம் பயம். தேர்தல் வந்தால் மதத்தை சொல்லுவார்கள். ஆனால் நான் தமிழர் கட்சி தேர்தலுக்கான கட்சி அல்ல, மக்களுக்கான கட்சி என்பதனாலே, மனித நேயம் உள்ள கட்சி என்பதனாலே, மனிதர்கள் அனைவரையும் அவர் சமமாக மதிப்பதினாலே, மதத்தை பார்க்காமல் மனிதனை பார்த்ததினாலே, மனித தர்மத்தை பார்த்ததினாலே, கிறிஸ்தவர்கள் கூட என்னுடைய இன மக்கள் தான் என்பதற்காக அந்த குக்கி இன மக்கள் கிறிஸ்தவர்கள் தான் என்பதை பதிவு செய்த மாபெரும் தமிழன் செந்தமிழ் சீமானுக்கு தலை வணங்கி என் பேச்சை ஆரம்பிக்கிறேன். அந்த அன்பு அண்ணனுடைய அந்த பேச்சை நான் கேட்டேன் அநேக முறை. கிறிஸ்தவர்களுக்கு அவரை ஒரு எதிரியை போல இந்த திருட்டு திராவிடம் கட்டமைத்து வைத்தது. ஆனால் உண்மையிலே இந்த திருட்டு திராவிட அரசுகள் தான் கிறிஸ்தவர்களுக்கு விரோதிகள் என்பதை நாங்கள் பல மேடையிலே சொல்லிவிட்டோம். இருந்தாலும் கூட இன்னொரு முறை சொல்லுகிறேன், இந்த 2 திருட்டு திராவிட கட்சிகள் தான் கிறிஸ்தவர்களுக்கு எதிரிகள் என்பதை நீங்கள் பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மத்தியிலே ஆளுகிற பிஜேபி அரசு உடனடியாக பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை அநேகர் வைத்திருந்தார்கள். நாங்கள் கூட வைத்தோம். ஆனால் அது ஒரு பைத்தியக்காரத்தனம். மோடி என்னையும் பதவி விலக மாட்டார். ஏனால் மோடியை போல ஒரு மனிதாபிமான உள்ள ஒரு பிரதம மந்திரியை இந்திய வரலாற்றிலே நீங்கள் பார்த்திருக்க முடியாது. மனிதாபிமானம் என்றால் அதற்கு ஈக்குவல் டு மோடி என்று போடலாம். ஏனென்றால் எப்படி தெரியுமா? மைசூரிலே ஒரு யானை இருந்து விட்டதுங்க, ஒரு கோயில் யானை இருந்து விட்டது. அவருக்கு தூக்கம் வரவில்லை. உடனே ட்விட்டருக்கு போகிறார். எல்லாரும் ஒரு கோயில் யானை இருந்து விட்டது என்று கண்ணீர் வடிக்கிறார். ஆனால் குக்கியின கிறிஸ்தவர்கள் 160 பேர் தன் தகப்பனுக்கு முன்பாக வன்புணர்வு, தன் தம்பிக்கு முன்பாக வன்புணர்வு, காணொளியை உங்களால் பார்க்க முடியாது, அவ்வளவு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட இந்த நிகழ்வு எல்லாம் பார்த்துக் கொண்டு அமெரிக்க தேசத்துக்கு சுற்றுப்பிரயாணம் செய்கிறார். இவரை போல ஒரு நல்ல மனிதாபிமானம் உள்ள ஒரு தலைவனை உங்களால் பார்க்க முடியுமா? யானை செத்தால் தூக்க வராது அவருக்கு, ஆனால் மனிதன் செத்தால் தூக்க வரும். ஏன்? கிறிஸ்தவர்கள் ஓட்டு செத்தாலும் போட மாட்டான், இதுக்கு மேலேயும் போட மாட்டான், எப்பயுமே போட மாட்டான். மோடி என்ற பிஜேபி என்ற கட்சிக்கு கிறிஸ்தவன் ஒருவனும் எந்த காலமும் போட மாட்டான். நீ இருந்தா இரு, செத்தா சாவு, எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நாங்கள் தைரியமாய் பதிவு செய்கிறோம். ஏன் இந்த நிலை? அநேக கருத்துக்களை அருமையான எனக்கு முன்பாக பேசுகிற சகோதரிகள் எல்லாம் பேசினார். திருப்பூர்ல அந்த மணிப்பூர்ல நடந்த அந்த கொடுமைகளை குறித்து பேசினார்கள். அதன் மூல கரு 2 உண்டு. அதை மட்டும் நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். கடந்த 10 வருட ஆட்சியிலே 90% இருக்கிற குக்கிய மக்களுக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்கப்பட்ட ஒரு சலுகை திட்டம் வெறும் 500 கோடி 10 ஆண்டுகளிலே. ஆனால் 10% இருக்கிற அந்த மைத்தி இன மக்களுக்கு இந்த அரசாங்கம் கொடுத்தது 22,000 கோடி. நன்றாக பதிவு செய்து கொள்ளுங்கள்.
தொண்ணூறு சதவீதம் வாழ்கிற கிறிஸ்துவ பெருங்குடி மக்கள் வாழ்கிற அந்த மக்களுக்கு 500 கோடி 10 வருடங்களிலே வளர்ச்சி திட்டம். ஆனால் 10% இருக்கிற அந்த மைத்தி இனத்துக்கு 22,000 கோடி அந்த அரசு கொடுக்கிறது என்றால் அந்த மக்கள் எல்லாம் இந்துக்கள் என்பதை தவிர அவர்கள் வாக்கு பிஜேபிக்கு கிடைக்கும் என்பதை தவிர வேறு என்ன இருக்கிறது அங்கே? நான் 90களிலே டெல்லியிலே ஒரு இந்துத்துவ மீட்டிங்களை பார்க்க போயிருந்தேன். அங்கு அவர்கள் இப்படித்தான் கோஷம் போட்டார்கள், பேலே முசல்மான் பாத்மே இசாயி தேக்கலேங்கே, பேலே முசல்மானுக்கு தேக்கலேங்கே, பாத்மே இசாயிக்கு தேக்கலேங்கே என்றால் முதலிலே நாங்கள் முஸ்லிம்களை பார்த்து விடுவோம், பின்பு கிறிஸ்துவர்கள் என்று சொன்னார்கள். ஆம், முஸ்லிம்களை அவர்கள் குஜராத்திலும் வட நாட்டிலே இருக்கிற பீகாரிலும் உத்தரப்பிரதேசத்திலும் இருக்கிற முஸ்லிம் மக்களை கொடுமையாக கொலை செய்தார்கள். நாடு கண்டுகொள்ளவில்லை. இப்பொழுது அடுத்த டர்ன் கிறிஸ்துவருக்கு. இது ஆரம்பிக்கிறது மணிப்பூரிலே ஆரம்பிக்கிறான். ஏன் மணிப்பூரை அவன் ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக நீங்கள் கடந்து போய்விடக் கூடாது? மணிப்பூரில் என்ன நடக்கிறது? எல்லோரும் பேசினார்களே, அங்கு இருக்கிற மலை வளங்கள் அதை கொள்ளையடித்துக் கொண்டிருக்க கோடி கோடியாக இருக்கிற இந்தியாவை சுருட்டி கொண்டிருக்கிற மோடியின் 2 நண்பர்களுக்கு கொடுப்பதற்காக குக்கியின மக்களை அந்த மலையில் இருந்து அவர்கள் அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்காக ஒரு சட்டத்தை அவர்கள் போட்டார்கள். 2015 வன பாதுகாப்பு சட்டம் என்று சொல்லி போட்டு அங்கிருக்கிற மக்களை அப்புறப்படுத்தார்கள். ஆனால் அன்றிருந்த மக்கள் கொதித்தெழுந்தார்கள். மிகப்பெரிய போராட்டம். அங்கிருந்த மணிப்பூர் அரசு அங்கிருந்து போராடியவர்களை துப்பாக்கியாலே சுட்டது. 9 பேர் செத்து போனார்கள். 9 பேர் செத்து போன பிணத்தை அந்த மக்கள் வாங்க விரும்பவில்லை. 2 வருடம் அந்த மலையை விட்டு நாங்கள் கடந்து போக மாட்டோம் என்று அந்த மணிப்பூர் மக்கள் குக்கியின மக்கள் போராடினார்கள். அரசு பின்வாங்கியது. 2 வருடத்துக்கு பிறகு அவர்கள் போட்ட அவசர சட்டம் நீக்கப்பட்டது. அப்பொழுதுதான் இந்த மக்கள் அந்த 9 பிணங்களையும் வாங்கி எரித்தார்கள். பிரியமானவர்களே, அதே சட்டத்தை தான் இன்று மறுபடியும் அதே மணிப்பூரிலே கொண்டு வருகிறார்கள். அங்கு மணிப்பூரிலே கொண்டு வந்து கடந்த தேர்தலிலே மைத்தி இன மக்களுக்கு அவர்கள் வாக்கு கொடுத்தார்கள், நாங்கள் அடுத்த ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு உங்களையும் எஸ்டி எஸ்டி பட்டியலே சேர்த்து விடுவோம். நிறைய பேருக்கு புரியல, இது என்ன 2 பேரும் பழங்குடின்றான், ஒருத்தனுக்கு கொடுத்தா வார்த்தை அப்படி இல்லைங்க. அந்த குக்கி இன மக்கள் என்பவர்கள் உண்மையான பழங்குடிகள். இந்த மைத்தின மக்கள் நம்ம ஊர்ல இருக்கிற பிராமணர்கள் மாதிரி, நம்ம ஊர்ல இருக்கிற ஐயரு மாதிரி, நம்ம இருக்கிற ஊர்ல இருக்கிற அந்த பிராமணர்களுக்கு இங்க இருக்கிறவன் எனக்கு தலித் உரிமையை கொடு, எஸ்டி எஸ்டி உரிமை கொடு என்று போராடினால் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அப்படித்தான் அந்த குக்கியின மக்களுக்கு அங்கு இருக்கிறது. ஒரு தேவையற்ற ஒன்றை அரசாங்கம் தூண்டிவிட்டு 2 இனக்குழுக்களுக்கு அவர்கள் ஒரு சண்டையை ஏற்படுத்திவிட்டு அங்கு ஒரு மத அரசியலை செய்து கொண்டிருக்கிறான். அந்த மத அரசியலின் விளைவு இன்று மத்தியிலே பற்றி எறிகிறது. கடைசி அங்கு ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். 1874 ஒரிசா மாநிலம் ஒன்றிணைந்தா இருந்த போது பிர்சா முண்டா என்றவன் சொன்னான், உழுகிறவனுக்கு நிலம் சொந்தம், அவன் தான் முதல் பழங்குடி மக்களின் இன போராளி, கிறிஸ்துவ போராளி. அங்கிருந்த ஆங்கில அரசாங்கம் இப்படியே ஒரு வனச்சட்டத்தை போட்டு அந்த வனத்தில் இருந்து ஒரிசா காட்டுகளில் இருந்து அவனை வெளியே எடுக்கும் போது அவன் சோட்டா நாகப்பூர் என்ற ஊரிலே முதல் முதலாக ஒரு போராட்டத்தை அறிவித்து சொன்னான், நிலம் எனது உரிமை, உழுகிறவனுக்கு தான் நிலம் சொந்தம், என்னுடைய நிலம், என்னுடைய வளம், என்னுடைய மண், நான் ஏண்டா அவனுக்கு வரி சொல்லணும்? அதைத்தான் இன்று குக்கியின மக்கள் சொல்லுகிறார்கள். அவர்களுடைய காடு, அவர்களுடைய வனம், நீ இன்று கொண்டு வந்த ஒரு சட்டத்தை போட்டு எக்கனாமிக்கல் ரிவைஸ் என்று சொல்லி காடுகளிலே போய் பொருளாதாரத்தை வளர்க்க போகிறான்னு இவர்கள் தன்னுடைய கார்ப்பரேட் நண்பர்களுக்கு கொடுக்க இருக்கிற அந்த மலைதாதியை விட்டு வெளியே போய் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு பிரியமானவர்களே, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இன்று இந்தியா வெட்கப்படுகிறது. மோடி அரசை கண்டு இந்தியா வெட்கப்படுகிறது. 2 பெண்கள் மட்டுமல்ல, 4 பெண்கள் என்று அது எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. இதையெல்லாம் உடனடியாக தடுக்க வேண்டும் என்றால் இந்த மாபெரும் கண்டன கூட்டம் எதை வலியுறுத்துகிறது? மோடி அரசு தொடர்ந்து இப்படிப்பட்ட கொடுமைகள் செய்யும் என்றால் மணிப்பூருக்கு 200 பேர், இன்னைக்கு 20 பேர் எம்பிக்கள் போனதை போல அல்ல, இங்கிருந்து ஒரு பெரிய படை மணிப்பூருக்கு நாங்கள் நாம் தமிழராய் நாங்களும் புறப்பட்டு போவோம் என்று சொல்லி இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் வாக்களித்த இந்த நேரத்தை கொடுத்த அன்பண்ணனுக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்லி முடிக்கிறேன். நாம் தமிழர்.